எனக்கு யாருக்கு வரல, எனக்கு எங்களுக்கு வரல. 13 வருஷமா தான் கொடி இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் இத்தனை லட்சம் வாக்கு பெற்று 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்பதான் கொடி எப்படி தடைச்சுவியா? புலி கொடி தடைச்சுவியா? இது ஏன் கொடியா இல்லை எங்க அண்ணன் கொடியா? எங்க முன்னோர்கள் கொடி கரிகால் சோழன் கொடியது இல்லை எங்க அருண்மொழி சோழன் கொடியது அரசேந்திரன் கொடியது? என் பரம்பரை கொடியை பிடிக்க ஏன்னா தடை போடுறது? இதெல்லாம் சேட்டை தானே, சும்மா ஏதாவது பொழுது போகலன்னா அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. எத்தனை தடவை சொல்கிறேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எங்களுக்கு வந்து இது வந்து நானாக வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, அதை எங்கள் அண்ணன் தூக்கி சுமந்துருந்தார், எங்களுடைய தலைவர். அவர் வந்து அந்த கனவை வந்து அவர் சுமந்த கனவையும் சேர்த்து நாங்கள் சுமக்கிறோம். உலகம் புறா இருக்க இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இப்போ எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறது எங்கள் தாத்தாவுடைய கனவு. குடிதளி கோல வச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அது வந்து எங்கள் வள்ளுவ பெருமகனார் இருக்குது. இப்போ அந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த வந்து கனவு இருக்குது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகுங்கிறது வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும், அதுக்கு ஒரு கனவு இருக்குது. எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும், என் மருத்துவம் எப்படி இருக்கணும், நீரை எப்படி சேமிக்கணும், வேளாண்மை எப்படி செய்யணும், இதெல்லாம் இருக்குது. அதை வந்து யாரோட சேர்ந்து என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வேளாண்மை அரசு பண்ணினா சிரிக்கிறீங்க. பில்கேட்ஸ் வந்து 276,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறாரு. ஏன் செய்கிறீங்கன்னு பில்கேட்ஸ் கேட்டால் அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அது ஆகா அருமைங்கிறீங்க. அதே நான் சொன்னால் சிரிக்கிறீங்க. ஒரு தடவை நான் வெள்ளையாக இருந்து இங்கிலீஷில் பேசணும் போல் இருக்குது. அது ஒரு கொடுமை இருக்குது. அதை நிறைவேற்றணும்னா அது என்னுடைய கனவை நிறைவேற்றணும், நான் தான் நிறைவேற்றணும். புதிய கட்சின்னு என்ன இருக்கு, தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்ப ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு அவரு. அது வந்து அந்த நேரத்தில் பார்க்கணும். ஏன்னா இப்ப முடிவு வந்து இது குறித்து முடிவை என் தம்பி தான் எடுக்கணும், அது அப்ப பேசுவோம். இப்போ அந்த தம்பி தான் எடுக்கணும்ன்றனா அப்புறம் நீங்க அதை பேசி பயன் இல்லை, அது அப்புறம் பேசுவோம்.